என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இலங்கை அரசர் மாபெரும் சிவபக்தர் ராவணனோட தம்பி கும்பகர்ணன் பத்தி தான் பார்க்க போறோம். இவரை நமக்கு மாவீரர் ராவணனோட தம்பின்னு எப்ப பாரு தூங்கிட்டே தானே இருந்தாருன்னு மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்திரனே கும்பகர்ணனோட பலத்தையும் சக்தியையும் பார்த்து பொறாமப்படுவாராம். ஏன் இவரு மட்டும் தூங்கிட்டே இருக்காரு, அதுக்கு என்ன ரீசன்? சரி, பிரம்மதேவர் கொடுத்த வரோன்னு சொல்றாங்களே, யாராச்சும் தூக்கத்தை போய் வரமா கேட்பாங்களா என்ன? என்ன நடந்துச்சு? கும்பகர்ணனும் ராவணரும் தான் சிசுபாலன் இரணியனாலாம் மூன்று யுகத்திலும் அசுரர்களா பிறந்து விஷ்ணு பகவானால வதம் செய்யப்பட்டிருக்காங்களாம். கும்பகர்ணன் பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும், மாவீரர் ராவணனுக்கு யார் சிறந்த தம்பியா இருந்தாங்க, விபீஷ்ணரா இல்ல கும்பகர்ணனானு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நியூவா அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கும்பகர்ணன் பிறந்ததுமே அவர் கண்ணில் பாக்குறது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். மனுஷங்க மிருகங்கள்னு எதையுமே விட்டு வைக்க மாட்டாராம். இவரோட உருவத்தை பார்த்து பிரம்மதேவரே பயப்படுவாராம். இந்திரனை ராவணனோட பையன் மேகநாதனுக்கு முன்னாடியே தோக்கடிச்சவர் கும்பகர்ணன். இவர் ஒரே ஆளு தேவர்கள் கந்தர்வர்கள் ராட்சசர்கள்னு எல்லாரையும் தோக்கடிச்சுவாராம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க. ராமாயண போர்ல பல லட்சம் குரங்குகளை தோக்கடிச்சு சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஹனுமானையும் ஜெயிச்சிருக்காரு. ஏன் நம்ம வீட்டுல கூட என்ன கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியான்னு கேட்பாங்க. அவரை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா அவர் ஒரு அசுரரா இருந்தாலும் தன்னோட அண்ணன் ராவணர் மேலையும் தம்பி விபீஷ்ணர் மேலையும் சூர்பனகை மேலையும் ரொம்ப பாசமா இருந்தவர் தான் கும்பகர்ணன். அண்ணன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் அண்ணன் கூட தான் இருப்பேன், அண்ணனையும் அண்ணன் பையனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்காக சண்டை போட்டு உயிர் விட்டுருவார். கும்பகர்ணனுக்கு கும்பா நிகும்பா பீமசூரான மூணு பசங்களும் வஜ்ரவாலா கார்கடின்னு ரெண்டு மனைவிகளும் இருந்திருக்காங்க. திரேதயுகத்தில் விஷ்ணு பகவானோட எதிரிகளா மாபெரும் சிவபக்தர்களா பிறந்த ராவணரும் அவரோட தம்பி கும்பகர்ணனும் இந்திராசனம் இந்திரனோட பிளேஸ் வேணும்னு கேட்டு முடிவு பண்ணி பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. இந்திரனுக்கும் நம்ம கும்பகர்ணனுக்கும் நடந்த சண்டையில கும்பகர்ணன் ஜெயிச்சிடுவாராம். ராவணன் ஏற்கனவே மூன்று உலகத்தையும் ஜெயிச்சவரு. இதுல இந்திரனோட ஆசனத்தை வேற கொடுத்துட்டா அவ்வளவுதான் போச்சுன்னு நினைச்சு பிரம்மதேவர் இந்திரன் சரஸ்வதி தேவி மூணு பேரும் பிளான் பண்ணி இந்திராசனம்னு கும்பகர்ணன் கேட்க வரும்போது நித்திரையாசனம்னு கேட்க வச்சிடுறாங்க. பிரம்மதேவரும் அவர் கேட்ட மாதிரி நித்திரையாசனத்தை கொடுத்துறாரு. ராவணருக்கு அப்பதான் புரியுது தம்பி மாத்தி சொல்லிட்டாருன்னு. உடனே இல்ல இல்ல நாங்க இந்திராசனத்தை தான் கேட்டோம், கும்பகர்ணன் தூங்கிட்டே இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? பிரம்மதேவர் கிட்ட கேக்குறாரு ராவணன். அதுக்கு பிரம்மதேவர் கொடுத்த வரத்தெல்லாம் திரும்ப வாங்க முடியாது, வேணும்னா மாடிஃபை பண்ணி தரேன்னு சொல்லி ஆறு மாசம் தூக்கத்திலையும் ஆறு மாசம் முடிச்சிட்டு இருக்க மாதிரியும் வரம் கொடுத்துருவாராம். அப்படி தூக்கத்துல இருக்கும்போது அவரை யாராச்சும் எழுப்புனா அவருக்கு மரணம் நடக்கும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கும்பகர்ணன் ஆறு மாசம் ஃபுல்லா தூங்க ஆரம்பிச்சாரு. கும்பகர்ணன் தான் ராமரை பார்த்துட்டு விஷ்ணுவோட அவதாரம் இவரை எதிர்த்தா கண்டிப்பா மரணம் நடக்கும்னு நம்ம ராவணருக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் விபீஷ்ணருக்கே தெரியும் ராமர் யாருன்னு. தன்னோட அண்ணன் அதர்ம வழியில போறான்னு தெரிஞ்சு அவரை தடுத்து நிறுத்தின முத ஆளு கும்பகர்ணன் தான். ஆனா நம்ம ராவணர் தான் அவர் பேச்ச கேட்கல. விபீஷ்ணரும் அண்ணனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவாரு, அப்பவும் ராவணன் கேட்க மாட்டாரு. ஆனா விபீஷ்ணர் தர்ம வழியில நடக்கணும்னு முடிவு பண்ணி ஸ்ரீராமர் கிட்ட சரணடைஞ்சாலும் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அண்ணனை விட்டுட்டு போய் எதிரிகளோட சேர்ந்துகிட்டு அண்ணன் பையன் இந்திரஜித்தை கொல்றதுக்கு லக்ஷ்மணனுக்கு ஐடியா கொடுப்பாரு. அண்ணன் சொல்லிட்டாரேங்கிற ஒரே காரணத்துக்காக போர்ல கலந்துகிட்டு உயிர் போயிடும்னு தெரிஞ்சும் ராமரோட சண்டை போட்டு இறந்த கும்பகர்ணன் சிறந்த தம்பியா, இல்ல அண்ணனை விட்டுட்டு போய் எதிரிகளோட சேர்ந்துகிட்டு சிரஞ்சீவியா வாழணும்னு முடிவு பண்ணி வாழ்ந்த விபீஷ்ணர் சிறந்த தம்பியான்னு நீங்களே சொல்லுங்க. கிருதயுகம் திரேதயுகம் துவாபரயுகம் இந்த மூன்று யுகத்திலும் விஷ்ணு பகவானோட எதிரிகளை அவதரிச்சவங்க வைகுண்டத்தோட கேட் கீப்பர். சிவபெருமான் கைலாசத்துல இருக்க மாதிரி விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல இருப்பாரு. வைகுண்டத்துக்கு காவலா துவாரபாலகர்கள்னு ஜெய விஜயான்னு ரெண்டு கேட் கீப்பர்ஸ் இருந்தாங்களாம். அப்போ ஒன் டைம் பிரம்மதேவரோட நாலு பசங்களும் விஷ்ணு பகவான பார்க்க வந்திருக்காங்க. துவாரபாலகர்கள் அவங்கள விஷ்ணு பகவான பார்க்க அனுமதி கொடுக்கல. உடனே ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த நாலு பேரும் ஜெய விஜயா ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்துருக்காங்க. நீங்க விஷ்ணு பகவானுக்கு காவலா வைகுண்டத்துல அவர் கூடவே இருக்கீங்க, இனிமே மனுஷங்களா பூமியில பிறந்து விஷ்ணு பகவானை விட்டு பிரிஞ்சு வாழ போறீங்கன்னு சாபம் கொடுத்துருக்காங்க. நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஷ்ணு பகவான் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறாராம். என்னோட எனிமீஸா மூணு பிறவி எடுத்து சீக்கிரமே என்கிட்ட வந்து சேர போறீங்களா, இல்ல ஏழு பிறவி எடுத்து என்னோட பக்தர்களா இருந்து என்ன சேர போறீங்களான்னு கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மூணு பிறவி மட்டும் போதும், உங்களோட எதிரிகளா பிறந்து மூன்று யுகங்களிலும் அரக்கர்களா மாறி உங்க கையால வதம் செய்யப்பட்டு சீக்கிரமே வைகுண்டத்துக்கு வந்துடுறோம். கிருதயுகத்தில் பக்த பிரகலாதனோட அப்பாவான இரணியனா ஜெயாவும் சித்தப்பாவா இரணியாக்சன் விஜயாவாவும் பிறக்குறாங்க. இரணியனை நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வதம் செய்வாரு, இரணியாக்சனை வராக அவதாரம் எடுத்து வதம் செய்கிறாரு. ரெண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறந்து ராமரால கொல்லப்படுறாங்க. மூணாவதா
துவாபர யுகத்தில் சிசுபாலனாகவும் தந்தவக்ரனாகவும் பிறந்து ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் வதம் செய்யப்படுறாங்க. விஷ்ணு பகவானோட கேட் கீப்பர்ஸ் தான் இந்த மூன்று யுகத்திலும் அரக்கர்களா பிறந்து விஷ்ணு பகவான் வதம் செஞ்ச அப்புறம் வைகுண்டத்துக்கு போறாங்க. மூன்று யுகங்களிலுமே அசுரர்களா பிறந்த விஷ்ணு பகவானோட காவலர்கள் அவங்களோட பிறவி நோக்கம் முடிஞ்சதும் வைகுண்டத்தை அடைஞ்சிருக்காங்க. விஷ்ணு பகவானும் அவதார நோக்கத்தை நிறைவேற்றிட்டு வைகுண்டத்தை அடைஞ்சிடுறாரு. ஆனா நம்ம தான் இன்னும் யார் பெரியவங்கன்னு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ராவணருக்கு யார் சிறந்த தம்பி, கும்பகர்ணனா இல்ல விபீஷ்ணரா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம வைரல் ஸ்டாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.